சீசன் 5 எபிசோட் 14 ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த சீனில் நம்ம வால்ட் வைட்டும் ஜெஸ்ஸியும் சேர்ந்து ஒரு டெசர்ட்டில் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்ட் வைட்க்கு நம்மளோட ஸ்கைலர் வந்து கால் பண்ணுறாங்க. நம்மளோட வால்ட் வைட் இந்த மாதிரி தன்னோட கார் வாஷ் கம்பெனியோட பாஸான பாக்டன் அவன் வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேலை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட வால்ட் வைட் சொல்லிட்டு இருக்காரு. அதனால வீட்டுக்கு நான் லேட்டாக தான் வர முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்கைலர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு நம்ம ஹாலின்னு பேர் வைப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதை கேட்ட நம்ம வால்ட் வைட்டோ ஸ்மைல் பண்ணுறாரு, யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு தன்னோட பிறக்க போகிற அந்த குழந்தைய பற்றி. அந்த சீன், அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் அப்படியே மறையுது. லாஸ்ட் எபிசோட் எண்டில் ஒரு பிளேஸை காட்டினாங்க. அந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸு. ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த அதே பிளேஸ் தான் 20 கழிச்சு அதே இடத்துல அந்த ஷூட் அவுட் அங்கே நடந்து முடியுது. நண்பா, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, பிரேக்கிங் பேட் சீசன் 5 உடைய எபிசோட் 14, 15, எபிசோட் 16 வந்து கடைசி எபிசோட் ஆஃப் பிரேக்கிங் பேட், ரொம்பவே ஸ்பெஷலானது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக பார்த்துடலாம் ஸ்பெஷலாக. ப்ளஸ் என்னோட பர்சனல் ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் ஆஃப் பிரேக்கிங் பேடை அந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் நண்பா. இப்போ வாங்க இந்த ரெண்டு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஜாக்கும் ஜாக்கோட ஆளுங்களும் அந்த ஷூட் அவுட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த ஷூட் அவுட் நடந்ததால நம்மளோட ஸ்டீவ் அங்கேயே இறந்து போறாரு. நம்மளோட ஹேங்க் ஸ்டீவ் பக்கத்துல இருக்காரு. அவரோட கால்ல புல்லட் பட்டிருக்கு, அவருக்கு சிவியரா இன்ஜூர் ஆயிருக்கு. நம்ம ஹேங்க் அவரோட கடைசி மூச்சை சுவாசிச்சுட்டு இருக்காரு. நம்ம டாட் ஜெஸ்ஸி அங்கிருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவரோட அங்கிளான ஜாக்கி கிட்ட அவர் சொல்றாரு. நம்ம ஜாக் இப்ப ஹேங்கை பாத்துட்டு இருக்காரு. ஹேங்கை போயிட்டு சுடலான்னு அவரு ட்ரை பண்றாரு. அதை பார்த்து நம்மள வால்ட் வைட் கத்துறாரு. நம்ம ஜாக்க பார்த்து அந்த கார் உள்ள இருந்து நம்ம வால்ட் கையில இருக்கிற அந்த ஹேங்கப்ப நம்ம ஜாங்க் கேட்டவே இல்ல. நம்ம வால்ட் வைட் ஹேங்கோட உயிருக்கு கெஞ்சிட்டு இருக்காரு, கதறிட்டு இருக்காரு. ஹேங்கை எப்படியாச்சும் உயிரோட விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் ஜாக் கிட்ட அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹேங்க் வால்ட் வைட் கெஞ்சுற மாதிரி அங்கிள் ஜாக் கிட்ட கெஞ்சிட்டு இல்ல. நீ என்ன சுட்டனா இன்னொரு போலீஸ் வருவாண்டா உன்னை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹேங்கே வாசனை பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வால்ட் வைட் ஹேங்கே தன்னோட பிரதரின்லான்னு சொல்லிட்டு உண்மையா ஜாக் கிட்ட இப்பதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட அங்கிள் ஜாக்கு $80 million வந்து என்கிட்ட இருக்கு, ஒரு பேரல்ல நான் இங்கதான் பொச்சு வச்சிருக்கேன் இந்த டெசர்ட்ல. அந்த கோஆர்டினேட்டை நம்ம அங்கிள் ஜாக்கிட்ட வால்ட் வைட் சொல்றாரு. அந்த எல்லா காசையும் நீயே எடுத்துக்க, ஹேங்க மட்டும் உயிரோட விட்டுருன்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம வால்ட் வைட் கெஞ்சறதா பார்த்த நம்மளோட ஹேங்க் வால்ட் வைட் கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்த்தனா, என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய புத்திசாலியா பார்த்தனா அதுவும் நீ தான், என்னோட வாழ்க்கையிலே முட்டாளான ஆளை நான் பார்த்தனா அதுவும் நீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 10 முன்னாடி அவன் என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்குள்ள நம்மளோட அங்கிள் ஜாக்கு நம்ம ஹேங்கை சுட்டுறாரு. நம்மளோட ஹேங்க் அந்த டெசர்ட்லயே அங்கேயே இறந்து போறாரு. நம்மளோட வால்ட் வைட் அங்கிள் ஜாக்கை சுட்டதை நம்மளோட வால்ட் வைட்டால பிலீவ் பண்ணவே முடியல. நம்மளோட வால்ட் வைட் ரொம்பவே சோகத்துல இருக்காரு, கஷ்டத்துல இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு நம்மளோட வால்ட் வைட். ஏன்னா தன்னாலதான் இப்போ தன்னோட ஃபேமிலியான ஹேங்க் அவர் இறந்து போயிட்டாரு. அங்கிள் ஜாக்கோ அவரோட ஆளுங்களும் வால்ட் வைட் கொடுத்த அந்த கோஆர்டினேட்ஸ் படி அங்க போயிட்டு தோண்டி பாக்குறாங்க. பேரல் பேரலா பணத்தை பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அங்கிள் ஜாக்கும் அவருடைய ஆளுங்களும். நம்ம டாட் வால்ட் வைட் கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கத பாத்துட்டு இருக்காரு. நம்ம வால்ட் வைட் கிட்ட போயிட்டு அவரு சாரி சொல்றாரு. நம்ம வால்ட் வைட் கீழே படுத்துட்டு அழுதுட்டு இருக்கும் போது அவரோட கார் அடியில ஏதோ ஒன்னு நம்ம வால்ட் வைட் நோட்டீஸ் பண்றாரு. ஹேங்கும் ஸ்டீவும் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அந்த டெசர்ட்ல. அவங்க ரெண்டு பேரோட பாடியும் நம்ம அங்கிள் ஜாக்கும் அவங்களோட ஆளுங்களும் புதைக்கிறாங்க. அந்த காசு எடுத்தாங்களே ஒரு பேரல்ல, அதே குழியில. நம்மளோட டாட் அங்கிள் ஜாக் கிட்ட போயிட்டு நம்ம வால்ட் வைட்க்கு ஒரு பேரல் ஆஃப் மணி வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ நம்ம ஜாக்கும் போனா போட்டோம் சொல்லிட்டு ஒரு பேரல்ல நம்ம வால்ட் வைட் கிட்ட கொடுக்கறாரு. அதை கொடுத்துட்டு நம்ம வால்ட் வைட் கிட்ட ஜாக் என்ன சொல்றாருன்னு பாத்தனா, இந்த விஷயம் நடந்ததுக்கு உன் மனசுல எதையும் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பும் போது நம்ம வால்ட் வைட் ஜாக்கி கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தனா, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, நீ இன்னும் ஜெஸ்ஸிய கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜாக்கு, நான் அவனை கண்டுபிடிச்சனா கண்டிப்பா அவனை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம வால்ட் வைட் ஜெஸ்ஸி எவ்வளவு நேரமா என்னோட கார் அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஜெஸ்ஸி நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு நம்ம அங்கிள் ஜாக் கிட்ட. நம்ம அங்கிள் ஜாக் ஜெஸ்ஸிய சுடலான்னு சொல்லிட்டு இப்ப ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம டாட் வந்து ஜாக்கை தடுக்கிறாரு. ஜெஸ்ஸி அவனை விசாரிக்கும் போது போலீஸ் கிட்ட அவன் ஏதாச்சும் நம்ம பத்தி சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை நம்ம விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம கொண்டுடலாம்னு சொல்லிட்டு நம்ம டாட் ஜாக் கிட்ட சொல்றாரு. சோ ஜாக்கும் நாங்க அவனை விசாரிச்சுட்டு கொண்டுறோம் சொல்லிட்டு வால்ட் வைட் கிட்ட அவர் சொல்றாரு. ஜெஸ்ஸிய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம வால்ட் வைட் ஜெஸ்ஸி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆன ஜேன் என்னோட கண்ணு முன்னாடியே செத்துட்டு இருந்தா, நான் மட்டும் மனசு வச்சிருந்தா நான் அவனை காப்பாத்திருக்கலாம்,
ஆனா நான் அவள காப்பாத்தல அப்படின்னு நம்ம வால்டர் வைட் ஜெசிட்ட சொல்றாரு. நம்ம ஜெசிய கூட்டிட்டு போறாங்க ஜாக்கும் அவங்களோட ஆளுங்களும். நம்ம வால்டர் வைட் ஹாங்கும் ஸ்டீவும் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு கடைசியா ஒரு வாட்டி பாக்குறாரு. அங்கிள் ஜாக் அவர்கிட்ட கொடுத்த அந்த பேரல் ஆஃப் மணியை அவரோட கார்ல லோட் பண்ணிக்கிட்டு நம்ம வால்டர் வைட் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட கார் நிக்குது. அவரோட பெட்ரோல் டேங்க் லீக் ஆயிருக்கு. அந்த காசு இருக்கிற அந்த பேரல்ல அந்த டெசர்ட் முழுக்க நம்மளோட வால்டர் வைட் தள்ளிட்டே போறாரு, உருட்டிட்டே போறாரு. அப்போ ஒரு தூரத்துல ஒரு வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுல ஒரு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்க நம்ம வால்டர் வைட் காசு கொடுத்து வாங்குறாரு. அடுத்த சீனை கட்டுறாங்க. நம்மளோட ஸ்கைலரோட கார் வாஷ்க்கு மேரி போறாங்க. இந்த மாதிரி ஹேங்க் வால்டர் வைட்ட அரெஸ்ட் பண்ணிட்டான். நீ எல்லா உண்மையும், அதாவது வால்டர் வைட் ஒரு ட்ரக் டீலர்ன்ற ஒரு உண்மைய உன்னோட பையனான வால்டர் ஜூனியருக்கு நீ இப்ப சொல்லியே ஆகணும் அப்படி நீ சொல்லலாம், நான் சொல்லட்டுமா சொல்லிட்டு நம்மளோட மேரி ஸ்கைலர மிரட்டிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்மளோட ஜெஸிய ஜாக்கோட ஆளுங்க கூட்டிட்டு போனாங்கல்ல. இப்போ நம்ம ஜெஸிய நல்லா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஜாக்கும் அவங்களோட ஆளுங்களும். நம்மளோட ஜெஸி கத்துறாரு, அதாவது நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரு கத்திட்டு இருக்காரு. ஆனா யாருமே அவரை கண்டுக்கவே இல்ல. நம்மளோட டாட் இப்போ ஜெஸி கிட்ட வராரு. ஜெஸிய ஒரு கூண்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஜெஸிய மேல கொண்டு வந்துட்டு ஒரு லேபுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. அதாவது ஒரு புது மெத் லேப் அந்த மெக்சிகோல செட்டப் பண்ணாங்களே, அந்த லேப்க்கு நம்மளோட ஜெஸிய கூட்டிட்டு போறாரு நம்மளோட டாட். ஜெஸியோட கையில சங்கிலிய கட்டிருக்காங்க. ஜெஸியோட உடம்பு ஃபுல்லா சங்கிலி தான் தொங்கிட்டு இருக்கு. அவரை ஒரு அடிமையா ஆக்கிருக்காங்க நம்மளோட ஜாக்கும் அவருடைய ஆளுங்களும். நம்மளோட டாட் இப்போ அந்த மெத் லேபுக்கு வராரு. நம்ம இப்ப மெத்த குக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நம்ம ஜெஸி அந்த மெத் லேப்ல தூரத்துல ஏதோ ஒரு போட்டோவை நோட்டீஸ் பண்றாரு. கிட்ட போய் பாக்குறாரு நம்மளோட ஜெஸி. அந்த போட்டோல ஆண்ட்ரியாவும் பிராக்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோ மேல ஒரு பின்ன அவர் நோட்டீஸ் பண்றாரு. இதே சமயத்துல அந்த கார் வாஷ் கம்பெனில நம்மளோட வால்டர் ஜூனியர் இருக்காரு. நம்ம ஸ்கைலர் தன்னோட அப்பா வந்து ஒரு பெரிய ட்ரக் டீலர்ன்ற உண்மை விஷயத்த நம்ம வால்டர் ஜூனியர் கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட நம்மளோட வால்டர் ஜூனியர் நம்பவே மாட்டேன்றாரு. நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஸ்கைலர் நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட வால்டர் வைட் ஒரு ட்ரக்க வாங்கினார்ல, அந்த ட்ரக்க வேகமா எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு இப்ப வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கைலர் கிட்டயும் வால்டர் ஜூனியர் கிட்டயும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லா திங்ஸையும் உடனே பேக் பண்ணுங்க, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம வால்டர் ஜூனியர் நீங்க ஒரு பெரிய ட்ரக் டீலராமே அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஸ்கைலரும் வால்டர் வைட் கிட்ட நிறைய கேள்வி கேக்குறாங்க. அதாவது நீ வந்து ஹேங்கால அரெஸ்ட் பண்ணப்பட்டியாமே மேரி சொன்னாலு, ஆனா நீ மட்டும் எப்படி இங்க வந்திருக்க, ஹேங்குக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வால்டர் வைட் எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு. அவருக்கு இந்த ஊரை விட்டு இப்ப உடனே கிளம்பி ஆகணும், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டயும் வால்டர் வைட் சொல்றாரு. நம்ம ஸ்கைலர் அப்ப வால்டர் வைட் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னு பாத்தனா, ஹேங்கு செத்துட்டான்ல, அவனை நீ கொலை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட வால்டர் வைட், அவனை என்னால காப்பாத்த முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஸ்கைலரும் வால்டர் ஜூனியருக்கும் ஒரே அதிர்ச்சி, ஒரே கஷ்டத்துல இருக்காங்க, ஒரே கோபத்துல இருக்காங்க. அப்ப நம்ம வால்டர் ஜூனியர் என்ன பண்றாருன்னு பாத்தனா, போலீஸ்க்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி தன்னோட அப்பா வந்து அம்மாவை அடிக்கிற மாதிரியும் தன்னோட அப்பா வந்து ஒரு பெரிய கொலகாரன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பண்றத பார்த்த நம்ம வால்டர் வைட், நான் இவங்களை காப்பாத்த வந்தா என்னையே அவனுங்க போட்டு தர பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வால்டர் வைட் வந்து அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது அங்க இருந்த ஹாலி தனது பொண்ணான ஹாலியும் தூக்கிட்டு அவர் கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட வால்டர் வைட் ஹாலியை தூக்கிட்டு எங்கேயோ இருக்காரு. நம்ம வால்டர் வைட் ஸ்கைலருக்கு கால் பண்றாரு. ஸ்கைலரோட வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்கைலர் கிட்ட வால்டர் வைட் என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ப்ராமிஸ் இருந்தது, அந்த ப்ராமிஸ நீ உடச்சிட்ட, அதாவது நீ நம்ம பையன், அதாவது வால்டர் ஜூனியர் கிட்ட நான் ஒரு ட்ரக் டீலர்ன்ற அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்த, ஆனா நீ இப்போ அந்த விஷயத்த சொல்லிட்ட. இதெல்லாம் கேட்ட நம்மளோட ஸ்கைலர் வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தினா, ஹேங்க் உயிரோட தானே இருக்கான், இல்ல அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வால்டர் வைட் என்ன சொல்றாருன்னு பாத்தனா, நீங்க ஹேங்க மறுபடியும் பாக்க மாட்டீங்க, அவன் என்னோட வழியில குறுக்கிட்டுட்டான், அவனுக்கு இந்த நிலைமை தான் வந்தது, நீயும் என்னோட வழியில நடுல வந்தனா உனக்கும் அதே நிலைமை தான் சொல்லிட்டு வால்டர் வைட் ஸ்கைலர் கிட்ட சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வால்டர் வைட் என்ன பண்றாருன்னு பாத்தனா, அவர் ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்காரு. அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல ஹாலிய ஒரு ஃபயர் என்ஜின்ல அவர் வச்சுட்டு போயிடுறாரு. ஹாலி மேல ஒரு அட்ரஸையும் அவர் பின் பண்ணிட்டு போயிடுறாரு, அதாவது தன்னோட வீட்டோட அட்ரஸ் தான். அந்த ஃபயர் என்ஜினை ஆன் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாம் ஹாலியா போயிட்டு இப்ப பாக்குறாங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட வால்டர் வைட் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தோம்னா, சாலோட அந்த ஆளுக்கு தான். நம்ம வால்டர் வைட் கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பேரல்ல. அவரு சாலோட ஆளுக்குள்ள போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாரு. அந்த சாலோட ஆளோட காரும் அங்க வருது. நம்ம வால்டர் வைட் அதுல ஏறி கிளம்புறாரு. சீசன் 5 எபிசோட் 15 லாஸ்ட் எபிசோட் எண்ட்ல வந்து நம்மளோட சாலோட ஆளு வால்டர் வைட் தன்னோட
கார்ல பிக்கப் பண்ணிட்டு போனாரு அவரோட இடத்துக்கு. இப்போ சாலோட அந்த ஆளோட இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட வால்டர் வைட் இல்ல, ஆனா அவருக்கு பதில் நம்மளோட சாவல காட்டுறாங்க. நம்மளோட சாவலும் வால்டர் வைட் மாதிரி அந்த இடத்த விட்டு ஓட போறாரு ஒரு புது வாழ்க்கையை நோக்கி. நம்ம சாவலு நெப்ராஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு அந்த சாலோட ஆளோட அந்த பங்கர்ல நீ தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சால் கிட்ட அவர் சொல்றாரு. சாலோட அந்த ஆளோட பேரை இப்பதான் சொல்றாங்க. அந்த ஆளோட பேர் வந்து என்னன்னு பாத்தோம்னா எட். அடுத்த சீனை கட்டுறாங்க. நம்ம ஆல்பக்கு சுத்தி ஒரே நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டு டிஏ ஏஜென்ட் வந்து மிஸ்ஸிங்ல இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்மட ஹாங்கும் ஸ்டீவும் தான். நம்மட மேரிக்கு அந்த டிஏ ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மட மேரிய மேரியோட வீட்டுக்கு டிராப் பண்றாங்க அந்த டிஏ ஏஜென்ட்ஸ். அப்படி டிராப் பண்ணும் போது மேரியோட வீட்டை யாரோ உள்ள நுழைஞ்சி உடைச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை அந்த டிஏ ஏஜென்ட்ஸ் பாக்குறாங்க. நம்ம ஹாங்கோட வீட்டுல இருந்த அந்த டிவிடி, நம்ம ஜெசி ரெக்கார்ட் பண்ண அந்த வாக்குமூலம் இருந்த அந்த டிவிடி, அந்த டிவிடியை நம்ம டாடும் அவனோட ஆளுனும் சேர்ந்து அதை திருடிட்டாங்க. அப்போ அந்த வீடியோல நம்ம ஜெசி வந்து என்ன சொல்றான்னு பாத்தினா, இந்த மாதிரி டாடுன்னு ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் வந்து ட்ரியூன்ற ஒரு சின்ன பையனை சுட்டு கொண்டுட்டான், என் கண்ணு முன்னாடியே நான் எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஜெசி அந்த டிவிடியில சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்மளோட ஜாக் ஜெசிய போயிட்டு உடனே கொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. ஆனா நம்மளோட டாடு நம்ம அங்கிள் ஜாக்கை தடுக்கிறாரு. இந்த மாதிரி நான் பியூரான மெத்த குக் பண்ணணும்னா ஜெசி கூட சேர்ந்து நிறைய வாட்டி குக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம அங்கிள் ஜாக் வந்து என்ன சொல்றான்னு பாத்தினா, நம்ம கிட்ட தான் நிறைய காசு இருக்கே, வால்டர் கொடுத்த அந்த காசு இருக்கு, நம்ம ஏன் இப்போ இந்த மெத்து பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம அங்கிள் ஜாக்கு ஒரு விஷயம் புரிய வருது, டாட் வந்து மெத்த குக் பண்றான் ஏன் அப்படின்னு பாத்தினா அவன் லீடியாவை மீட் பண்றதுக்கு தான். சோ நம்ம அங்கிள் ஜாக்கு ஜெசிய கொல்லாம அப்படியே விட்டுறாரு. இதே சமயத்துல நம்மளோட ஜெசி அந்த கூண்டுல இருக்காரு. நம்ம ஆண்ட்ரியா இருந்த அந்த போட்டோவை அவர் எடுத்துட்டாரு. அந்த போட்டோல ஒரு பின் இருந்தது. அந்த பின்ன யூஸ் பண்ணி தன் கையில இருக்கிற அந்த செயினை அவர் அன்லாக் பண்ண ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட எட்டோட பங்கரை காட்டுறாங்க. அந்த பங்கர்ல நம்மளோட வால்டர் வைட்டும் சாவலும் இருக்காரு. நம்மளோட வால்டர் வைட் வந்து ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காரு. அதாவது டாடையும் ஜாக்கியும் ஜாக்கோட ஆளுங்களையும் எல்லாரையும் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. நம்மளோட ஹேங்க்கு செத்ததுக்கு பழி வாங்க போறாரு நம்மளோட வால்டர் வைட். உனக்கு ஏதாச்சும் ஹிட்மேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட சால் கிட்ட வால்டர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம சால் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ சரண்டர் ஆயிடு போலீஸ் கிட்ட, உன்னோட ஃபேமிலிய பத்தி நீ நினைச்சு பாத்தியா, சொசைட்டில அவங்க எப்படி வாழ முடியும், உனக்குதான் கேன்சர் வந்திருக்கு, நீ சாக போற, நீ பெட்டர் சரண்டர் ஆயிடா போலீஸ் கிட்டன்னு சொல்லிட்டு சால் சொல்றாரு. அதுக்கு நம்ம வால்டர் வைட் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீ என் கூடதான் என்னோட ஊருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு சால் வந்து என்ன சொல்றாருன்னு போறாங்க. அதாவது எங்களை பத்தின விஷயத்த எதையும் நீங்க போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே சமயத்துல ஜெசி அந்த கூண்டுல இருக்காருல, ஜெசி அந்த பின்ன யூஸ் பண்ணி அவரோட லாக்க கையில இருந்து கலட்டுறாரு. அவரு அந்த கூண்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. அப்போ திடீர்னு டாடு வந்துடுறாரு. சோ அந்த விலங்க தன்னோட கையிலே திரும்பி மாட்டிக்கிட்டு அமைதியா உக்காந்துட்டு இருக்காரு. நம்மளோட டாடு ஜெசிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறாரு. அதாவது இப்ப குக் பண்ண மெத்து 96% வரைக்கும் பியூரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாடு கிளம்பி போனதுமே நம்மளோட ஜெசி அந்த கூண்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. அவரு அந்த கூண்ல இருந்து தப்பிக்கிறாரு, அங்க இருந்து ஓடுறாரு. அப்படி ஓடும் போது நம்மளோட ஜாக்கும் அவங்களோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஜெசி தொக்க மாட்டிக்கிறாரு. அப்ப நம்ம ஜெசி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தினா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன சாவடிக்க தான் போறீங்க, இப்ப என்ன சாவடிச்சிட்டுங்கடா, ஏன்னா நான் அவங்களுக்கு இனிமேல்ட்டு மெத்த குக் பண்ணியே தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம அங்கிள் ஜாக்கும் அவரோட ஆளுங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தோம்னா, ஜெசியை தூக்கிட்டு ஒரு கார்ல போட்டு ஆண்ட்ரியாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆண்ட்ரியா வீடோட கதவை தட்டுறாங்க. ஆண்ட்ரியாவும் வெளியே வராங்க. ஜெசி இந்த மாதிரி அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கான், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜாக்கோட ஒரு ஆள் வந்து நம்ம ஆண்ட்ரியா கிட்ட சொல்றாங்க. நம்ம ஆண்ட்ரியாவும் தூரத்துல அந்த காரை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆண்ட்ரியாவை பின்னாடி இருந்து மண்டையிலேயே சுட்டு தள்ளிடுறாங்க ஜாக்கோட அந்த ஆள். நம்ம ஆண்ட்ரியா அங்கேயே இறந்து போறாங்க. நம்ம ஆண்ட்ரியா இறந்து போறத நம்ம ஜெசி அவரோட கண்ணால அந்த கார்ல பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜெசி ரொம்பவே கஷ்டப்படுறாரு, ரொம்பவே சோகத்துல இருக்காரு. ஏன்னா தன்னாலதான் இப்போ ஆண்ட்ரியாவும் செத்து போயிட்டாங்க. நீ இப்போ எங்களுக்கு குக் பண்ணி காமிக்கலனா, குக் பண்ணி தரலனா, நாங்க ப்ராக்கியும் சேர்த்து கொலை பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஜாக்கோட ஆளுங்க மிரட்டுறாங்க நம்மளோட ஜெசிய. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட வால்டர் வைட் ஒரு புது டவுன்ல இருக்காரு. அந்த டவுன்ல ஒரு தனி வீட்டுல அவர் மட்டும் தான் இருக்காரு. அந்த வீட்டுக்கு நம்ம வால்டர் வைட்க்கு மாசம் மாசம் ஃபுட் சப்ளை பண்ணிட்டு போறாரு நம்மளோட ஹெட். நம்மளோட வால்டர் வைட்க்கு கண்ணு பிரச்சனை எல்லாம் நிறைய வருது. அவரோட ஹெல்த் ரொம்பவே போரான கண்டிஷன்ல இருக்கு. அவரு ஒரு புது கிளாஸ் வாங்கி போடுறாரு. நம்மளோட ஹெட் தன்னோட ஃபேமிலியான ஸ்கைலர் அப்புறம் வால்டர் ஜூனியர் ஹாலி பத்தின விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. அதாவது ஸ்கைலர் இப்ப புது வாடகை வீட்டுல இருக்காங்க. தன்னோட பழைய வீட்டை போலீஸ் சீல் வச்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஸ்கைலர் இப்போ ரொம்பவே இயல்மையிலே இருக்காங்க. ஒரு டாக்ஸி டிஸ்பேச்சர் ஜாப்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ரெண்டு பசங்களும் நம்ம ஸ்கைலர் கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எட் நம்ம வால்ட்ரைட் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வால்ட்ரைட்கே கேன்சர் ரிட்டர் ஆயிடுச்சு இல்ல, சோ நம்ம வால்ட்ரைட்கே கீமோதெரபி பண்ணி ஆகணும். சோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எட் வந்து கொண்டு வந்திருக்காரு. நான் ஒரு யூடியூப் வீடியோல எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திருக்கேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு எட் வந்து வால்ட்ரைட் கிட்ட சொல்றாரு. எட் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம வால்ட்ரைட் இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஏன்னா நம்மளோட வால்ட்ரைட் தனிமையில இருக்காரு, அங்கேயே இருக்காரு, யாருமே இல்ல அவரு கூட பேசுறதுக்கு கூட. நம்ம எட் என்னால இருக்க முடியாது கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம வால்ட்ரைட் என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா, நான் உனக்கு $10,000 தரேன், ஒரு மணி நேரமாச்சு என் கூட இருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவ்வளவு காசு தரான்னு சொல்லிட்டு நம்ம எட்டும் நம்ம வால்ட்ரைட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்ம வால்ட்ரைட்க்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது, அதாவது எட்ன்ற அந்த நபர் வந்து காசுக்கு தான் பண்றான், மத்தபடி எந்த விதமான கேரும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம வால்ட்ரைட்க்கு தெரிய வருது. நம்ம வால்ட்ரைட், நான் செத்ததுக்கு பிறகு என்னோட காசு என்னோட ஃபேமிலிக்கு நீ போய் தருவியான்னு சொல்லிட்டு நம்ம எட்டு கிட்ட அவர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம எட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா, நான் தருவேன்னு சொல்லிட்டா நீ அப்படியே என்ன நம்பிடுவியான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இப்ப நம்ம வால்ட்ரைட்க்கு நல்லாவே தெரியும் நம்மளோட எட்டு தான் கிட்ட இருக்கிற அந்த காசை தன்னோட ஃபேமிலிக்கு அவரை தரமாட்டான்னு சொல்லிட்டு அவரே ஆட்டியா போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நம்ம வால்ட்ரைட்க்கு ரொம்ப நல்லாவே தெரிய வருது. நம்ம வால்ட்ரைட் அந்த டவுன்ல இருக்கிற அந்த தனியான அந்த வீட்டுல ரொம்ப நாட்களை அங்கேயே கழிக்கிறாரு. நம்ம வால்ட்ரைட்டோட ஹெல்த் ரொம்ப புரான கண்டிஷன்ல போயிட்டே இருக்கு. அவரு நிறையவே வெயிட்ட லூஸ் பண்றாரு. அவர் கையில இருந்த அந்த வெட்டிங் ரிங் அது ரொம்ப லூஸ் ஆகி தன்னோட கை விரல்ல இருந்து நழுவி விழுது. அந்த வெட்டிங் ரிங்க ஒரு கையில சுத்தி ஒரு செயினா நம்ம வால்ட்ரைட் மாட்டிக்கிறாரு. அப்போ நம்ம வால்ட்ரைட் தூரத்துல ஒரு பாக்ஸ் இருக்கிறதா அவர் நோட்டீஸ் பண்றாரு. அப்போ நம்ம வால்ட்ரைட்க்கு ஒரு ஐடியா வருது. அந்த பாக்ஸ்ல $100,000 நம்ம வால்ட்ரைட் போடுறாரு. அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு நியர்பை ஒரு டவுனுக்கு போறாரு, ஒரு பாருக்கு அவர் போறாரு. அங்க போயிட்டு அங்க ஒரு போன் இருக்கிறதா அவர் நோட்டீஸ் பண்றாரு. நம்ம வால்டர் ஜூனியரோட ஸ்கூலுக்கு அவர் கால் பண்றாரு. நம்ம வால்டர் ஜூனியரும் எடுத்து பேசுறாரு. அப்ப நம்ம வால்ட்ரைட் நீ கத்தாத, நான் தான் பேசுறேன், வால்ட்ரைட் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம வால்ட்ரைட் பேசவே கஷ்டப்பட்டு இருக்காரு, ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே போரான நிலைமையில இருக்கு. நம்மளோட வால்ட்ரைட் ஜூனியர் கிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தனா, உன்னோட ஃப்ரெண்டு லூயிஸ் இருக்கான்ல, அவனோட வீட்டு அட்ரஸ் அவன் மாத்தல, அவனோட வீட்டு அட்ரஸ்க்கு நான் $100,000 ஒரு பாக்ஸ்ல போட்டு சென்ட் பண்றேன், அந்த பணத்தை உன்னோட அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்மளோட வால்ட்ரைட் சொல்றாரு. ஏன்னா உன்னோட அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த காசு ரொம்பவே தேவைப்படுது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வால்ட்ரைட் ஜூனியர் கிட்ட சொல்றாரு. ஆனா இதை கேட்ட நம்ம ஜூனியர் வந்து ரொம்பவே காண்ல இருக்காரு, ரொம்பவே கோபத்துல இருக்காரு. கோபத்துல நம்மள வால்ட்ரைட் ஜூனியர் அந்த போன்லயே கத்துறாரு, அதாவது நீ அங்கிள் ஹேங்க கொண்டுட்டு நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்ட, நீ பெட்டர் செத்துரு, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு நம்மள வால்ட்ரைட் ஜூனியர் ரொம்பவே கத்துறாரு. கத்திட்டு அந்த போனை அவர் வச்சிடறாரு. நம்ம வால்ட்ரைட் தன்னோட பையனான வால்ட்ரைட் ஜூனியரே இப்படி பேசினது தன்னோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள வால்ட்ரைட்க்கு இப்பதான் தெரிய வருது. அப்ப நம்ம வால்ட்ரைட் என்ன பண்றாருன்னு பாத்தோம்னா, போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு நான் தான் வால்ட்ரைட், நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போனை அப்படியே கீழே போட்டுறாரு. நம்மளோட வால்ட்ரைட் அந்த பார்ல இருக்கிற ஒரு டிவிய அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ட்ரிங்கை அவர் ஆர்டர் பண்றாரு, அந்த ட்ரிங்க் அவரோட ஃபேவரட் ட்ரிங்க். அந்த டிவில அப்ப நம்ம வால்ட்ரைட் கிரெச்சனும் எலியட்டும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. அந்த இன்டர்வியூல நம்ம எலியட்டும் கிரெச்சனும், வால்ட்ரைட் ஒரு கிரிமினல், எனக்கு தெரிஞ்ச வால்ட்ரைட் ரொம்பவே நல்லவன், அவன் என்னோட கம்பெனியோட பேருக்கு ஜஸ்ட் நேம் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணான், அவனுக்கு சயின்ஸும் தெரியாது கெமிஸ்ட்ரியும் தெரியாது, நாங்க தான் இந்த கிரே மேட்டர் டெக்னாலஜிய கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு கிரெச்சனும் எலியட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நல்ல வால்ட்ரைட் எப்பயோ இறந்து போயிட்டான், இப்ப இருக்கிற அந்த ஐசன்பர்க் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கிரெச்சனும் எலியட்டும் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க. கிரெச்சனும் எலியட்டும் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்க எல்லாம் பொய்யும் நம்ம வால்ட்ரைட் அந்த பார்ல பாத்துட்டு இருக்காரு, அந்த ட்ரிங்க அவர் குடிச்சிட்டு இருக்கும் போது. அப்போ அந்த சீனுக்கு அந்த பார்ல போலீஸ் அரைவ் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம வால்ட்ரைட் ஆல்ரெடி போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க, அந்த பாருக்கு வராங்க, நிறைய கன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வால்ட்ரைட்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட. போலீஸ் அந்த பாரோட கதவை உடைக்கிறாங்க, எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள வந்து பாக்குறாங்க, நம்ம வால்ட்ரைட் ஆர்டர் பண்ண அந்த ட்ரிங்க் அந்த டேபிள் மேல இருக்கு, ஆனா நம்ம வால்ட்ரைட் அந்த பார்லயே காணோம். நம்ம வால்ட்ரைட் கடைசியில ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்கு தோணிருக்கு. அதனால நம்ம வால்ட்ரைட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காரு போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காம.
நம்ம வால்டர் வைட் என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 5 உடைய எபிசோட் 16 கடைசி எபிசோடான எபிசோட் 16 ல தான் நமக்கு தெரிய வரும். சோ நண்பா அடுத்த பார்ட்ல அந்த கடைசி எபிசோடையும் என்னோட பர்சனல் ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் ஆஃப் பிரேக்கிங் பேடையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நண்பா இந்த மாதிரி கான்டென்ட்டை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான்.